சூர்யாவை கிண்டல் அடித்து பேசிய தல அஜித். சினிமா திரையுலகில் அல்டிமேட் ஸ்டாராக வலம் பெறும் தல அஜித் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற டைலாக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரவர். எப்பவுமே தல அஜித் பார்த்தீங்கன்னா, அவரோட மூவி ப்ரொமோஷன்லையும் சரி, இசை வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனும் இருந்தாலும் சரி, எதுலையுமே கலந்து கொள்ள மாட்டார். அவர் கடைசியாக கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியோடு தான். மேலும் அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையுமே கலந்துக்கல. தாம் வேலை உண்டு, தாம் வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்லி வாழ்ற ஒரு மனுஷன். மேலும் பத்திரிகையாளர்களோட சந்திப்புல கூட இவர் கலந்துக்கவே மாட்டாரு. அவரோட வாழ்க்கையில இதுவும் ஒரு லட்சியமா இருந்துட்டு வருது. மேலும் பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தல அஜித் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் பரவுச்சு. அதில் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித் நடனமாடுற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு வீடியோ வெளியாகியும் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித், சிம்பு மற்றும் சூர்யா அமர்ந்துட்டு இருக்காங்க. அதில் மேடையில் ஜோதிகா பார்த்தீங்கன்னா, காக்கா காக்கா படத்தில் உயிரின் உயிரே அப்படின்ற பாடலுக்கு நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தல அஜித் பார்த்தீங்கன்னா சூர்யா கிட்ட ஏதோ காதில் சொல்றாரு. உடனே சூர்யாவும் வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. நம்ம தல அஜித்தும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு. இதை பார்க்கும்பொழுது நம்ம தல அஜித் சூர்யா மற்றும் ஜோதிகாவோட காதல் பற்றி தான் ஏதோ கிண்டல் அடிச்சு பேசுறாரு அப்படின்றது போல தெரியுது. மீரா மிதுன் சர்ச்சைக்கு சூர்யா பதிலடி. தமிழ் சினிமாவில் சர்ச்சையின் மூலம் மட்டுமே பெரியாள் என்று காட்டிக்கொள்ளும், பெரியாள் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறவங்க ஒரு சிலர் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, மீரா மிதுன் அப்படின்ற நடிகை இப்போ சமீப காலமாக சூர்யா மற்றும் விஜயை கடுமையாக தாக்கி பேசிட்டு வராங்க. மேலும் இவங்க தினமும் விஜய் மற்றும் சூர்யா பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லி ட்வீட் மற்றும் வீடியோ போட்டுட்டு வராங்க. இதனால ரசிகர்கள் ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க. மேலும் அண்மையில் பார்த்தீங்கன்னா, விஜயோட மகனான ஜேசன் சஞ்சயோட கனடா இரவு பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள்லாம் ரொம்பவே கோபமாக இருந்தாங்க. இந்த நிலையில் ரசிகர்கள் கொந்தளிச்சது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா இப்போ இதற்காக ஆதரவு கரம் நீட்டியிருக்காரு. இந்த நிலையில் இப்போ பாரதி ராஜா ஆதரவு குரல் கொடுத்திருக்காரு. மேலும் இதற்கு சூர்யா நன்றி சொல்லதோட சில அறிவுரைகளும் தன்னோட ஃபேன்ஸுக்கு அவர் கூறியிருக்காரு. தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றினால் நம் தரம் தான் குறைந்து போகும். அதனால் இதெல்லாம் கண்டுக்காமல் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மளோட சக்தியும் செயல்களையும் பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் கடந்த 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வெளியிட்ட ஒரு ட்வீட்டை இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காரு. மேலும் என்னோட தம்பி தங்கைகளோட நேரமும் சக்தியும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. மேலும் இயக்குனர் இமயம் திருமிகு பாரதி ராஜா அவர்களுக்கு என் உளமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. மேலும் உங்களோட நல்ல மனசு யாருக்கு வரும், உங்களை போலவே நாங்களும் அன்பாகவே நடந்துப்போம். இனிமேல் இந்த மீரா மிதுன் என்ன சொன்னாலும் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம், இதை நாங்கள் இனிமேல் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இப்போ அந்த ட்வீட்டுக்கு கமெண்ட் போட்டுட்டு வராங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்லாம் நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.